இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம் புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம் ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம் ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம் தலைவன் இயேசுவினிலே தரணி எங்கும் செந்திடுவோ தலைவன் இயேசுவினிலே தரணி எங்கும் சென்றிடுவோ பகிர்வோம் உயர்வோம் பலியில் இணைவோம் இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமென் மன்றாடுவோமாக எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும் அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார் திருதூத பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை திருவார்த்தைகள் 1-7 வரை அன்புக்குரியவரே நீர் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும்
அனைத்து நற்செயல்களை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். எவரையும் பழிந்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சியோடு கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பறம் கடவுளின் நன்மையும் மனிதநேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு. புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூயாவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் தம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூயாவியார் நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எது நோக்கியிருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெறாக பெரும் பொருட்டை இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வேலி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழும் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை துயிற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. Alleluia, 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 Alleluia. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11-19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம்,
எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறை வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா, உமாற்றலை வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். மனிதர்களாகிய நாங்கள் பலவீனர்களாய் சில நேரங்களில் சோதனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய தருணங்கள் வருகிறது. உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நீரே எமக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து உன் நீதி நெறிக்கேற்ப நாங்கள் நடக்கவும், உம்முடைய வழிகளை பின்பற்றி உண்மையோடு நீதியோடு இருக்கவும் ஆண்டவரே, உம் அன்பிற்குரிய அன்பு மகனாக மகளாக வாழவும் வரம் வேண்டி செபிக்கிறோம். இந்த வாழ்க்கை, இந்த நாள், எங்கள் திறமைகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் நீர் எங்களுக்கு தந்த கொடை. ஆண்டவரே, இந்த கொடைக்காக நன்றி சொல்லுகிற நாளாய் இந்த நாள் அமைந்திருக்கட்டும். இந்த நாளின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், சந்திக்கிற மனிதர்களில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழவும், ஆபத்து தீங்குகள் இன்றிய பாதுகாப்பான வாழ்வாக அமையவும் இயேசுவே, இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டுமென்றாடி செபிக்கிறேன். என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நலன்களால் நிரப்பி உமது அருள்துணையோடு வழிநடக்க அருள் புரியும். ஆமீன். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், அதற்கான மதிப்பீடுகள் என்ன, வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அனைத்திலும் பணிவோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும், நற்செயல்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாயிருக்க வேண்டும், ஒருபோதும் பிறரை பழித்துரைப்பதோ பிறரிடத்தில் சண்டையிடுவதோ கூடாது, மாறாக கனிந்த உள்ளத்தினராய் ஒருவர் மற்றவரை அன்புடன் அணுகி நேசித்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிற்றின்ப ஆசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பேரின்பமாகிய கிறிஸ்துவை அடைவதற்கான வழிகளை மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நாம் கடைபிடிக்க வேண்டும். பொறாமையிலும் தீமையிலும் நம்முடைய வாழ்க்கை நெறி தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது. இப்படிப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் இன்றைய நாளின் முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய இரக்கத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய இரக்கம்தான் நம்மை மீட்கிறது, நம் குடும்பத்தை மீட்கிறது, நமக்கு நிலை வாழ்வை உறுதி செய்கிறது. இந்த மகத்துவமான உண்மையை புரிந்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படி ஆண்டவருடைய கரங்களில் நாம் இருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய அரவணைப்புக்கு உகந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்றால், பதிலுரை பாடல் சொல்லுகிறது, என் நாயன் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை, அவர் என்னை பசும்புல் வெளி மீது நடத்தி செல்கிறார், இலைப்பாறுதலை தருகிறார்,
அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம்முடைய பெயருக்கேற்ப அவர் என்னை நீதி வழி நடத்திடுவார். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு விருந்தொன்றை ஏற்பாடு செய்வார். இதோ என் வாழ்நாளெல்லாம் அவருடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்திருக்கும். நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கிற ஆசீர்வாதத்தை பொழிகிறது இன்றைய நாளின் பதிலுரை பாடல். ஒரு தாயார் என்னை சந்தித்தார். அவர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது மிகவும் தன்னுடைய மகனை குறித்து வருத்தப்பட்டு என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், என் பையன் கோயில் பக்கமே வரத்தில்லை ஃபாதர். கடவுள் பயமே அவனுக்கு இல்லை, பக்தி விசுவாசமே கிடையாது, சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அவன் வரமா வரமிருந்து பெத்தெடுத்த புள்ள ஃபாதர். எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. 4 வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், கோயில் கோயிலாக போனோம், அப்படிலாம் போய் வேண்டி வரமா வரமிருந்து தவமா தவமிருந்து பெத்த புள்ள அந்த பிள்ளை. ஆனால் கடவுளுடைய இரக்கத்தினால் பிறந்த அந்த பிள்ளை இன்னைக்கு கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான். பக்தியே இல்லை, விசுவாசமே இல்லைன்னும் போது எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும் ஃபாதர். ஒவ்வொரு நாளும் அவனை குறித்து நாங்கள் வேதனைப்படுறோம் ஃபாதர், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தை பாருங்களேன். 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசுவை அணுகி வருகிறார்கள். தொழுநோயாளர்கள் சமுதாயத்தினால் விலக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரையும் நெருங்கி செல்லக்கூடாது. அப்படி நெருங்கி செல்கிறார்கள் என்றால் அது தீட்டுப்பட்டதாக கருதப்படும். எனவே இவர்கள் எல்லோரும் தாங்கள் வசிக்கின்ற இடத்திலிருந்து புறம்பே ஒரு இடத்தில் தனியாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொழுநோய் ஒரு பாவமாக கருதப்பட்டிருந்தது. பாவிகளுக்கு அது கடவுள் கொடுக்கிற தண்டனையாக உணர்த்தப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 10 தொழுநோயாளர்கள் இயேசுவை வந்து சந்திக்கிறார்கள். இயேசுவும் அவர்களை குணப்படுத்துகிறார். நீங்கள் குணமானதற்கான அடையாளமாக குருவிடத்தில் சென்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற போது போகிற வழியிலேயே 10 பேரும் நலமடைகிறார்கள், குணமடைகிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும்தான் நன்றி உணர்வோடு திரும்பி வருகிறான். இயேசுவை போற்றி புகழ்கிறான். அவருக்கு முழு மனதோடு நன்றி சொல்லுகிறான். நன்றி சொல்ல அவனை ஆண்டவர் வாழ்த்துகிறார், பாராட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, 10 பேரின் நோய்களும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே. கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டும் அப்படின்னா எவ்வளவு உரிமையோடு வந்து அழுது புலம்பி நோன்பிருந்து ஜபங்களை ஜபித்து அடுத்தவங்க கையிலெல்லாம் சொல்லி, எனக்காக ஜபிங்க, என் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிங்க, என் திருமணத்திற்காக ஜபிங்க, நல்ல வரணா அமையட்டும், குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் தீரட்டும், பொருளாதார வளர்ச்சி பெறட்டும், எனக்குள்ளே இருக்கிற இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும், கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும், இதெல்லாம் சொல்லி சொல்லி வந்து ஜபித்து ஜபித்து நன்மைகள் பல பெற்றுவிட்டு அத பிறகு கோயில் பக்கமே வரல அப்படின்னா, நன்றி உணர்வே நமக்கு இல்லைன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் 10 பேருடைய நோய்களும் நீங்கவில்லையா? கண்ணீரோடு ஜபித்த போது உன் கண்ணீரை கண்டேனே, உன் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்தேனே, உன் மன்றாட்டுக்கு நான் செவிசாய்த்தேனே, உன்னை நலன்களால் நிரப்பினேனே, உன்னை ஆசிர்வதித்தேனே, உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து இன்றைக்கு நல்நிலைக்கு நீ வருவதற்கு எல்லா விதங்களிலும் உன் மீது அருளை ஆசீரை பொழிந்தேனே. ஆனால் நீ நன்றி உணர்வோடு இருக்கிறாயா? பாருங்க, அந்த அம்மா அவ்வளவு தவமாக இருந்து பெத்த புள்ள கோயிலுக்கே வரத்தில்லை. இப்போ அவங்க மனசு எவ்வளவு வேதப்படும். கடவுளுடைய இரக்கத்தினால் பிறந்த குழந்தை, ஆனால் அவங்க கோயிலுக்கே வரல. பிரியமானவர்களை பாருங்க, பல நேரங்களில் இப்படி தான் நாம் இருக்கிறோம். நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நம்பிக்கையின்றி இருக்கிறோம். இந்த திருப்பலியில் ஜெபிக்கலாம், நன்றி உணர்வு மிக்கவர்களாக.
நன்மை நிறைந்தவர்களாக கடவுளுடைய திருப்பாதத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் அவரை போற்றி புகழ்கிற பாக்கியம் பெற்றவர்களாக மேன்மேலும் பல நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து அருள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் வரவேண்டி செபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் நன்றி உணர்வையும் ஆசீர்வதித்து மேன்மேலும் நன்மைகள் பல நமக்கு தருவாராக. ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாயினை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ உழப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாயினை மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உன் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் இதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரிடும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தொழிலென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம் தாழ்த்தும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரேறி என்றாய், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. சொல்லாக செயலாக என் வாழ் துணையான நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக என் வாழ் துணையான நீ அல்லவா. என்னாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணையின்ற என் மன்னவா, எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் அப்பத்தை பிடுகையில் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். மன்றாடுவோமாக்கு
ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம்மாவியாரின் பொழிவான் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வை நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய ஆசீரை நிறைவாய் பெற்ற மக்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் மாலரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே இறைவனை முதலில் உனை தெரிந்தா கரை சிறிதில்ல காத்திருந்தா. இறைவனை முதலில் உனை தெரிந்தா கரை சிறிதில்ல காத்திருந்தா. மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் மாலரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே.